ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் சரி விகிதாச்சாரத்தில் இல்லைனாக்கும் நோய் வரும். ரத்தம் கெட்டு போயிடுச்சுனாக்கும் நோய் வரும். அப்போ பாடியில் வந்து ரத்த உற்பத்தி ஆகலைனாக்கும் என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கல்லீரல் ராஜ உறுப்புகள் கட்டாயமாக பாதிக்கப்படுறோம். அதில் குறிப்பாக வந்து கல்லீரல் மனிதர்கள் கட்டாயம் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 15 நாள் சாப்பிட்டாங்கனாலே ஒரு 2 பாயிண்ட் ரத்தம் கூடுற மாதிரி நாம் வந்து அதுக்கான மருத்துவத்தை கொடுக்குறோம். சாதா சாப்பாடு. அப்போ இந்த 60 ரூபாயிலிருந்து 150 ரூபா செலவு பண்ண முடியாத பல நபர்கள் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் பாஷாவோடைய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு ஆண்டனி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த ரத்த குறைபாடுகள் இருந்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் உடம்புல ஏற்படும், எதனால் ரத்த குறைபாடு ஏற்படுது? இன்றைய காலகட்டத்தில் வந்து ரத்த குறைவு அப்படிங்கிறது வந்து இன்எவிட்டபிள், தடுக்க முடியாத ஒன்று அப்படின்னா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ரத்த குறைவு வர்றதுக்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பழங்கள் சாப்பிட்றத வந்துட்டு தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பழங்கள் சாப்பிட்றத வந்து அவங்க தவிர்க்கிறதுனால அவங்களுக்கு இரத்த குறைவு வந்துட்டு அதிகமாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக ஒரு 7-8 வருஷங்களாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைதாவில் தயாரித்த உணவுகளை தான் சாப்பிட்றாங்க. இப்போ நிறைய வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பணிகளுக்கு போகக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு இப்போ மதிய சாப்பாடு கொண்டுட்டு போகலன்னு வச்சுக்கோம். இப்போ சிலரால் வந்து இப்போ சாப்பாடே உங்களுக்கு சராசரியாக 60 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் லஞ்ச் இருக்குது, சாதா சாப்பாடு. அப்போ இந்த 60 ரூபாயிலிருந்து 150 ரூபா செலவு பண்ண முடியாத பல நபர்கள் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக பேக்கரி கடைக்கு போயிடுவாங்க. பேக்கரி கடைக்கு போயிட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு பப்ஸு, ஒரு டீ, இல்லை ஒரு பன்னு, ஒரு டீ, இல்லை ஒரு கேக்கு, ஒரு டீ, இதை சாப்பிட்டு பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுறாங்க. அவங்க உடல் நலத்தை வந்து கெடுத்துக்கிறாங்க. ஆமாம், உடல் நலத்தை வந்து கெடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரத்தம் குறைஞ்சா நோய் வரும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் சரி விகிதாச்சாரத்தில் இல்லைனாக்கும் நோய் வரும். ரத்தம் கெட்டு போயிடுச்சுனாக்கும் நோய் வரும். அப்போ இந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மனுஷனுக்கு மன அழுத்தம் ஏற்படுது. அப்போ மனசு அப்படிங்கிறது வந்து கெட்டுருது. அதுக்கப்புறம் சிந்தை அறிவு கெட்டுருது. ஏன்னாக்கும் வந்துட்டு அவனுக்கு அப்படி இருந்துச்சு, நான் அவனை அந்த மருத்துவமனைக்கு போக சொன்னேன், அவன் போகலை, இப்போ பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சிந்தை அறிவையும் வந்து கெடுத்துடுறாங்க, சுற்றி உள்ளவங்க கெடுத்துடுறாங்க, அதனால் அவருக்கு அறிவும் கெட்டு போயிடுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரத்தத்தினால தான் வந்து எல்லா நோயுமே வருது. ரத்தம் வந்துட்டு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ரத்தம் எவ்வளவு முக்கியம் இப்போது பார்த்திங்கன்னா, ரத்தம் வந்துட்டு குறையிறதுக்கு வந்துட்டு மாவு சத்துள்ள பொருள்களை வந்து அதிகம் சாப்பிட்றது ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் வறுத்தது பொரிச்சதாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது, இது ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த கீரைகளை தவிர்க்கிறது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ வந்து என்னென்னாக்கும் ரத்தம் ஊறக்கூடிய மாதுளை மாதிரி பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உலர் திராட்சை அப்படி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் அது வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முருங்கை கீரை எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நாம் வந்து தொடர்ந்து ஏதாவது ஒன்று பப்பாளி இலை அதை வந்து தொடர்ந்து வந்து தேன் கலந்து சாப்பிட்டு வரலாம் வெறும் வயிற்றில். இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கம் ரத்த குறைவு வராது. இப்போ வந்து ரத்தம் குறைஞ்சிருச்சுன்னா இப்போ வந்து பல நோய்களுக்கு வந்து ரத்தம் குறைவு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இறந்துடுறாங்க. இந்த நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இரத்த குறைவு. இப்போ புற்றுநோய், புற்றுநோய் வர்றவங்களுக்கு மண்ணீரல் சரியாக ஸ்பிளீன் வேலை செய்ய மாட்டேங்குது. ராஜ உறுப்பு 5 வேலை செய்யாமல் போயிடும், அது வேறு விஷயம். அதையும் தாண்டி வந்து ரத்த உற்பத்தி ஆக மாட்டேங்குது. அப்போ பாடியில் வந்து ரத்த உற்பத்தி ஆகலைனாக்க என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ரத்தம் ஏற்றுவாங்க போய், ரத்தம் ஏற்றுனா திரும்ப குறையும்,
செயற்கை ரத்தம் தானே அது. இப்போ செயற்கையாக உடம்புல ஏற்றினாக்கும் அந்த பாடி அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, அப்போ வந்து டவுன் ஆகுது, திரும்ப போய் ஏற்றுறாங்க டவுன் ஆகுது. அப்போ என்ன செய்ய முடியும்? ஒரு கடைசி கட்டத்தில் மரணம் வந்து கூப்பிடுது. அப்புறம் அதே போல் கிட்னி ஃபெயிலியர், அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட மருத்துவம் பார்க்க வருவாங்க. நான் தெளிவாக சொல்லிடுவோம், நம்ம வந்து ரத்தத்தை கூட்டுறது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னாக்கும் ரத்தத்து குறைஞ்சினாக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ரத்தம் குறைஞ்சினா லோ பிபி ஆயிரும், உடம்பு சில்லுன்னு ஆயிரும். மீட்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ரத்த குறைவு அப்படிங்கிறது எல்லோரும் சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க, அந்த சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கல்லீரல் செயலிழப்பு, அது வந்தாலும் இதே பிரச்சனை தான். இந்த மாதிரி வந்து நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி லோ பிபி இருக்குது. ஹை பிபிங்கிறது ஒரு 40% பேர்த்துக்கு இருக்குன்னா 60% பேர்த்துக்கு லோ பிபி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் பாரம்பரியம் சார்ந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதங்களை வந்து தவிர்க்காமல் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து முயற்சி பண்ணி. காலேஜ் போகக்கூடிய நிறைய பேர், ஸ்கூலுக்கு போகக்கூடிய நிறைய பேர் காலை சாப்பாட்டே தவிர்த்துடுறாங்க, லேட்டாக எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ அந்த கல்லீரல் மண்ணீரல்லாம் பாதிக்கப்பட்டுரும். அப்போ கல்லீரல் ராஜ உறுப்புகள் கட்டாயமாக பாதிக்கப்பட்டுரும். அதில் குறிப்பாக வந்து கல்லீரல் மண்ணீரல் கட்டாயம் பாதிக்கப்படும். இந்த கல்லீரல் மண்ணீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா கட்டாயமாக அவங்களுக்கு ரத்த குறைவு வந்துடும். அப்போ வந்துட்டு இந்த பள்ளி கல்லூரிக்கு போகிற நபர்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த பதிவை பார்த்து கொஞ்சம் வந்து திருந்தணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் தான் வந்துட்டு வேலை பளுவின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டு காலையில் சாப்பிடாமல் போயிடுறாங்க. இதில் யார் காலை சாப்பாட்டை தவிர்த்தாலும் அவங்களுக்கு கட்டாயமாக வந்து ரத்த குறைவு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு சாப்பாடு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி சாப்பிடணும். அதை கட்டாயமாக வந்து கால இடைவெளி தள்ளி போகாமல் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்தக்குறைவு கட்டாயமாக ஏற்படும். அப்படி ரத்தக்குறைவு ஏற்பட்டுச்சுன்னா பல நோய்கள் வரும். இதில் ரத்தக்குறைவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் உடனடியாக கூட்டம் இல்லைன்னா அவங்களுக்காக நாம் சிறப்பு மருத்துவங்கள் கொடுக்குறோம். குறிப்பாக வந்துட்டு முதல்ல உறுப்புகள் செயல்படுறதுக்கான மருத்துவத்தை வெளிப்புற மருத்துவம் கொடுக்குறோம், பாரம்பரிய தடவல் முறைகளை கொடுக்குறோம். அப்போது அது வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டு. உறுப்பு வந்து செயல்பாட்டு கொண்டு வந்தால் தானே எதுவுமே ஒரு உற்பத்தி ஆகும். அப்போ அதுக்கு நம்ம வந்து மருத்துவத்தை வந்து வெளிப்புற மருத்துவத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு 15 நாள் சாப்பிட்டாங்கனாலே ஒரு 2 பாயிண்ட் ரத்தம் கூடுற மாதிரி நாம் வந்து அதுக்கான மருத்துவத்தை கொடுக்குறோம். அப்போ வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டுக்கு இல்லை உறுப்பு வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது அதனால் ரத்தம் கூட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து இது நம்ம வந்து மருத்துவம் செய்து கொடுக்குறோம். வராமல் தடுத்துக்கிட்டோம்னா நம்ம பல வழிகளை சொல்லியிருக்கோம், அதையும் தாண்டி வந்துருச்சு அப்படின்னாக்கோ வெளிப்புற மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கான மருத்துவத்தை உள்ளே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கோ ரத்தத்தை வந்து நம்ம கூட்டிடலாம். சூப்பர் சார். இந்த ரத்தக்குறைவு இருந்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அதே மாதிரி எதனால் வந்து ரத்தக்குறைவு ஏற்படும், அப்படியே ரத்தக்குறைவு இருந்தால் அதை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத, என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்புறம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சார் சொல்லியிருக்காரு. சப்போஸ் அதை சாப்பிட்டு உங்கள் உடம்புல வந்து ரத்தம் கூடலை அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய வழிமுறைகளில் வந்துட்டு அந்த ரத்தம் கூட வைக்கிறதுக்காக மருத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா நன்றி.